குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி பப்ஜி மதன் சார்பில் தாக்கல் செய்த வழக்கை முன்கூட்டியே விசாரிக்க கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. யூடியூப் சேனல் மூலம் பெண்களை ஆபாசமாக சித்தரித்து பேசுதல் உள்ளிட்ட வழக்குகளில் கைது செய்யப்பட்ட மதன்குமார் மீது கடந்த ஜூலையில் குண்டர் சட்டம் பாய்ந்தது. இதனிடையே மதனின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி தொடர்ந்த வழக்கை முன்கூட்டியே விசாரிக்க அவரின் மனைவி கிருத்திகா மனு தாக்கல் செய்தார். இது தொடர்பான விசாரணையில் மதனின் உடல்நிலை நல்ல நிலையில் உள்ளதாகவும் பிசியோதெரபி சிகிச்சை மட்டுமே தேவைப்படுவதாக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இதையடுத்து மதனின் பேச்சுக்கள் நச்சுத்தன்மை உடையதாக உள்ளதாகவும் அவரை ஏன் வெளியில் விட வேண்டும் எனவும் கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரிய மனுவை வருகின்ற 22ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் அதற்கு முன்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள முடியாது என கூறி கிருத்திகாவின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் திருமண நிகழ்ச்சியில் உலக வரைபடத்தை கொண்டுவர